ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கஃபே. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு சிம்பிளான கருவேப்பிலை தொக்கு செஞ்சு வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்து பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நம்ம நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா அலம்பி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான். அப்புறம் வந்து 1/4 கப் வந்து உளுத்தம் பருப்பு, புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வெந்நீரில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். ஒரு 12 காஞ்சி மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ 2 கப்பு கருவேப்பிலைக்கு 12 காஞ்சி மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து எல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ சீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நல்லெண்ணெய் வந்து இதெல்லாம் போட்டு வறுக்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். அது மாதிரி தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துட்டுருக்கேன். கடுகு போட்டோன்னே காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாம். அது நான் ஒரு 4 காஞ்சி மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். தொக்குக்கு சில பொருட்கள்லாம் வறுக்கணும். அதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் கடாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் காஞ்சிட்டு நான் இப்போ எடுத்து வச்ச உளுத்தம் பருப்பை இதை சேர்த்துட்டேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இதோட கூட நம்ம சீரகம் சேர்த்துட்டுருவோம். அது மாதிரி எடுத்து வச்சு காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டுருவோம். இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா உளுத்தம் பருப்பு கலர் மாறணும். பருப்பெல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட பருப்பு காஞ்ச மிளகாய்லாம் நல்லா வறுபட்டுட்டு வாசனையும் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பெனையப்பையில் இருக்கிற நம்ம பருப்பெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். நம்ம இப்போ இந்த கருவேப்பிலை இந்த பேன்லேயே சேர்த்துட்டுருவோம். எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம அதுலேயே நம்ம பருப்பெல்லாம் வறுத்தோம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயிலே போட்டு இந்த சூட்லேயே நீங்கள் கருவேப்பிலையை வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வறுத்துட்டேன். ரொம்ப போட்டு வறுக்க தேவையில்லை. சும்மா லைட்டாக ஜஸ்ட் ஒரு சூடு பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை வறுத்துட்டேன் நான். இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம வறுத்த உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் வறுத்த உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாயோட இந்த கருவேப்பிலையை சேர்த்துருவோம். இதெல்லாம் நல்லா ஆறணும். இந்த பருப்பு இது கருவேப்பிலைலாம் நல்லா ஆறணும். ஆறின பேருக்கு எப்படி அரைக்கிறதுன்ட்டு நான் சொல்கிறேன். இல்லைன்னா கருவேப்பிலைலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த கருவேப்பிலையை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துன்றேன். அது மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் கருவேப்பிலை சேர்த்துட்டோம். அது மாதிரி நம்ம வறுத்து வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துட்டுருவோம். நம்ம காஞ்சி மிளகாய் நம்ம வறுத்த பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதோட கூட நம்ம ஊற வச்ச புளி பார்த்திங்கன்னா இந்த புளியே நம்ம சேர்த்துட்டுருவோம். தண்ணி தேவைப்பட்டால் இந்த புளி தளத்தையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியை நம்ம போட்டுட்டுருவோம். நம்ம மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து உப்பு போட்டுருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். நம்ம போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி தந்துட்டு காட்டேன் நான். அரைச்சிட்டேன் நான், நைஸாக அரைச்சிட்டேன் நான். இப்போ இது அரைச்சதை நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு கிளறுவோம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். நம்ம எடுத்து வச்சனால ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து தான் நம்ம எல்லா பொருளும் வறுத்தோம். இப்போ மீதி இருக்க பேலன்ஸை எண்ணெயை நம்ம சேர்த்துட்டுருவோம். சேர்த்துட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பவுடராக இருந்தால் அந்த பேஸ்ட்டு சேர்த்த பேருக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கட்டி பெருங்காயம் முன்னாடியே நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துட்டுருவோம். இப்போ கடுகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு பொறிக்கிட்டோம். இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு நான் எடுத்து வச்சு காஞ்ச மிளகாயை சேர்த்துன்றேன். சேர்த்து நல்லா வறுத்துன்றோம். இப்போ எண்ணெய் அது கொஞ்சம் இந்த தொக்குக்கு தேவைப்படும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாயெலாம் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டுருவோம்.
இப்போ நம்ம பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலரி விட்டு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பிலை தொக்கு. நான் ஆல்ரெடி கருவேப்பிலை தொக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதனோடய வீடியோவை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இது நல்லா சூப்பராக இருக்கும். கெட்டி பதம் வரணும், வந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்ம எடுத்து வச்சா வெள்ளத்தில் போட்டுன்றோம். நம்ம போட்டு கலரி விட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் உப்பு புளிப்பு காரம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலரிக்கலாம். நல்லா மணக்க மணக்க சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிட்டு நல்லா இது வேணா ஒயிட் ரைஸில் கலந்து சாப்பிட்றேன். இதை கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.